எல்லோருக்கும் வணக்கம். ஹிந்தி வந்து உங்களுக்கு கான்சனன்ட் ஓவல்ஸ் இது ரெண்டையும் சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்லி நான் முயற்சி எடுத்துகிட்ருக்கேன். ஏற்கனவே வந்து ஓவல்ஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட்லி வந்து ரெண்டு வீடியோஸ் வந்து போட்டிருந்தேன். ஸோ உங்களில் நிறைய பேர் வந்து அது வரவேற்பு கொடுத்துருந்தீங்க, அது ஒரு விதமான திருப்தி எனக்கு கொடுத்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கான்ஸ்டன்ட்லேயே வந்து ஏறக்குறைய வந்து மறுபடியும் ஒரு 12 லெட்டர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் பார்த்தீங்கன்னா சிலர் வந்து சொன்னீங்க, நான் எனக்கு வந்து இந்த வார்த்தைகள் மட்டும், முக்கியமான வார்த்தைகள் மட்டும் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி. இது நான் சொல்லித்தரதை இப்போ மட்டும், இதை மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா எத்தனை வார்த்தைகள் வேணுமாலும் நீங்களே வந்து ஃப்யூச்சரில் உருவாக்கலாம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இதில் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. என்னுடைய சைட்லேருந்து நான் முயற்சி செய்கிறேன், இதை நீங்கள் நிச்சயம் கற்றுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஆழமான விருப்பம். வாங்க இன்றைக்கி வீடியோவில் அந்த 12 லெட்டர்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து முதல் எழுத்தை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா YA யா. இந்த லெட்டர்ஸ் வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். இதை ஹிந்தியில் எப்படி எழுதணும்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே சொல்லி சொல்லணும். இங்கேருந்து 1, 2 இதை மேலே க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா யா. இந்த இதுதான் இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல பாருங்கள், நீங்கள் அப்படியே நேராக விட்டிங்கன்னா பா மாதிரி ஆயிரும். இந்த இடத்துல இந்த இது பார்த்தீங்களா, இந்த ஒரு வளைவு. ஸோ இதுதான் வந்து இதை யாவாக காட்டும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரா. ரா எப்படி எழுதணும்னு பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் 1, 2 மேலே ஒரு கோடு. எப்படி எழுதணும், 1, 2 சிம்பிள். நான் ஃபாஸ்ட்டாக எழுதும்போது ரா எப்படி வந்து மேலே போட்டுறோம், அவ்வளோதான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா லா, எல்ஏ லா. லா எப்படி எழுதணும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 1 இங்கே வந்துடும், 3 வந்து கீழே போட்ட மாதிரி, 1 மேலே சின்னதாக ஒரு கோடு போட்டு நம்ம அந்த டி எல்லா இடத்துலையுமே வந்து இந்த டி வந்து கவர் ஆகிருக்கும். ஏன்னா ஹிந்தியில் வந்து எழுதுறதே வந்து எப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம லைன் போட்டதில் எழுதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம தமிழில் வந்து கீழே டச் பண்ணி எழுதுவோம், கீழே லைனில் டச் பண்ணி எழுதுவோம். ஹிந்தியில் பார்த்திங்க அப்படின்னா மேலே லைனை டச் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வா, விஏ வா. வா எப்படி போடணும் பார்த்தீங்க அப்படின்னா 1, 2 இப்போ என்ன பண்ணோம், முன்னாடி பார்த்தீங்கன்னா பாவுக்கு வந்து இடையில ஒரு கோடு ஒன்று போட்டிருப்போம். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாழை எந்த கோடுமே கிடையாது, மேலே ஒரு கோடு. ஸோ இந்த மாதிரி லெட்டர்ஸை வந்து நீங்கள் திரும்ப திரும்ப மொத்தமாக எழுதும் பொழுது சின்ன சின்ன வேரியேஷன் வந்து உங்களுக்கு தெரிய வந்துடும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டனாவே போதும், இந்த லெட்டர்ஸை வந்து ஈஸியாக படிச்சிடலாம். அப்போ வா எப்படி எழுதணும் அப்படின்னா 1, 2 வா, 1, 2 வா. அடுத்ததாக பாருங்க எஸ்ஸில், அதாவது சா வரிசை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதில் சா சா ச ஹ எப்படின்னு சொல்லி 4 எழுத்தை பார்க்க போகிறோம். அதை பார்க்கலாம். SHA சா. இதை நம்ம எப்படி எழுதணும் பார்த்தீங்க அப்படின்னா 2 போகிறோம், அந்த டீயை போட்டு க்ளோஸ் பண்ணுறோம். ஓகே, இது வந்து என்ன ஆயிருன்னா ஷாவாக ஆயிரும். ஸோ ஃபாஸ்ட்டாக எழுதணும் அப்படின்னா இந்த மாதிரி ஷா, இது மாதிரி நம்ம போட்டுடலாம். அடுத்தது இதுலேயே வந்து ஷா ஒன்று வரும், அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் வந்து இதே தான், உச்சரிப்பு ஹிந்தியில் அவங்களுக்கு வேறு மாதிரி இருக்கலாம். நம்ம வந்து இப்போ தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை பண்ணலாம். இதுலேயும் எனக்கும் வந்து பெரிய இந்த ஷா ஷாவில் பெரிய அறிவு இல்லை, பட் எனக்கு தெரிஞ்ச இந்த லெட்டர்ஸ் வந்து என்னால் எழுத முடியும், எழுதுறது பார்த்து படிக்க முடியும். அதனால் வந்து நான் உங்களுக்கு நிச்சயம் இது சொல்கிறதுக்கு சரியான ஆள் தான் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். SHA இது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் பா போட்டோம், இதில் வந்து ஒரு கோடு போட்டோம், மேலே அந்த டீயை வந்து க்ளோஸ் பண்ணிடும். இது என்ன அப்படின்னா ஷா. ஸோ இது எல்லாமே பாருங்கள் பா யா இது எல்லாமே ஒரே மாதிரியே இருக்குது. ஆனால் சின்ன சின்ன பயிற்சி விஷயந்தான், சேஞ்சஸ் தான். அதை நம்ம பயிற்சி மூலிமா நிச்சயம் உங்களால் கொண்டு வந்துட முடியும். அடுத்தது பாருங்கள் சா. சா சா எப்படி எழுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1, 1, 2, 3 ஓகே. இதை நம்ம எப்படி பண்ணணும்னா க்ளோஸ் பண்ணிடணும். ஷா ஷா ஓகே, எழுதும் போது வந்து இந்த மாதிரி எழுதணும் ஷா. இதில் 1 இந்த கோடு, 2, 3 மேலே போட்டுருவோம் ஷா. ஷா எழுதியாச்சா. அடுத்தது பாருங்கள் ஹா. இந்த வார்த்தை இந்த எழுத்து வந்து ரொம்ப முக்கியமானது. எல்லா நிறையான இடங்களில் வந்து இந்த ஹா தான் வரும். அந்த ஹா வந்து ஹையாக வரும், அதுக்கேற்ற மாதிரி புள்ளி வச்சாவே அது மாறிடும். நம்ம ஹா வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ 1, 2 ஏற்கனவே நம்ம இதை பார்த்துருக்கோம் இல்லைங்களா, ஈ போகிற இடத்துல பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி ஜா போகிற இடத்துல ஒரு இடத்துல பார்த்துருப்போம். இப்போ பாருங்கள் 1 இந்த இடத்துல பார்த்துட்டோம். இப்போ இங்கேருந்து என்ன பண்ணிடணும், கொஞ்சோண்டு 1 இதை நம்ம கீழே கொண்டு வந்துடணும். இப்போ மேலே போடுங்க, இப்படி போட்டிங்கன்னா ஹாவாக மாறிடும்.
ஸோ ஃபாஸ்ட்டாக எழுதும் பொழுது ஒன் டூ த்ரீ. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து ஹா வந்துடும். அடுத்தது பாருங்கள், இந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்னு, ஆனால் இதோட யூசேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ க்ஷா, இக்ஷா, 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 KSHA, இக்ஷா, இக்ஷா, இது எப்படி எழுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன் கீழே வந்துடுது, இங்கே டீயை வந்து போட்டுடுறோம். ஸோ இப்படி தான் வந்து எழுதணும், இக்ஷா, இக்ஷா. ஓகே, பொறுமையாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்துடும். ஓகே, இக்ஷா. அடுத்தது த்ரா, THRA, த்ரா, த்ரா, மித்ரா அப்படிங்கிற இடத்துலலாம் வரும். ஸோ இதை எப்படி போடணும் அப்படின்னா இங்கே டபுள் கோடு ஃபஸ்ட்டு போட்டுறோம், இந்த டபுள் கோடு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, மேலே டீயை வந்து நம்ம போட்டுவிட்றோம், த்ரா. இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரா. அடுத்தது பாருங்கள், இங்யா, 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 GNA, இங்யா, ஞானம், அந்த மாதிரி இடத்துல. இது எப்படி போடணும் அப்படின்னா ஒன் இந்த இடத்துல சுற்றி விட்டுறோம், மேலே அந்த டீயை வந்து போட்டுடுறோம், அவ்வளோதான். ஸோ ஃபாஸ்ட்டாக எழுதும்போது இந்த மாதிரி நாம் போட்டுடுறோம், இங்யா. அடுத்தது ஸ்ரா, 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 ஸ்ரீ, அந்த மாதிரி இடத்துல எழுதும் போதுலாம் இது வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ இது எப்படி போடுறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் ஒன் டூ, இங்கே அந்த டீயை வந்து அப்படியே போட்டுடுறோம். ஓகே, இந்த இத்ராக்கும் ஸ்ராக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, இங்கே இந்த வளைவு தான் வந்து இம்பார்ட்டன்ட். இது வந்து த்ரா ஸ்ரா ரெண்டுக்கும் வந்து வேரியேஷனை ஏற்படுத்தி கொடுக்குது. ஸோ இப்போ இங்கே பார்த்த எழுத்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா யா, ரா, லா, வா, சா, ஷா, சா, ஹா, இக்ஷா, த்ரா, ஞா, ஸ்ரா. ஸோ இதுதான் வந்து இருக்கக்கூடிய லெட்டர்ஸ், கான்சனன்ட் லெட்டர்ஸ் வந்து இந்த இதுதான். இதை நீங்கள் பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு என்னடா இவ்வளோ படிக்கணுமா, இப்படி படிக்கணுமா, இதுக்கு பதிலாக வேறு எதாவது பண்ணலாமா, இன்னும் சிம்பிளாக யாராவது சொல்லி கொடுக்கலாம், இன்னும் எப்படியா சிம்பிளாக கற்றுக்கலாமா அப்படின்னா தோணும். பட் எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த லெட்டர்ஸை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாவே நிச்சயம் உங்களால் எழுத படிக்க ஈஸியாக முடியும். நான் என்ன பொறுத்தளவு நான் இப்போ கற்றுக்கிட்டதுலேருந்து நான் என்ன சொல்லுவேன்னா, தமிழை விட இங்கிலீஷை விட ஹிந்தி கற்றுக்கிறது கொஞ்சம் சிரமம் குறைவு தான், கொஞ்சம் ஈஸியாக பயிற்சியும் முயற்சியும் இருந்துச்சுன்னா ஈஸியாக கற்றுக்கலாம் அப்படின்னு என்னுடைய நான் இப்போ பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கிறதுலேருந்து தோணுது. உங்களுக்கு